வணக்கங்க சனா ஜார்ஜ். மறுபடியும் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வர இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்மேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்டிக்மேன் கேம் பிளே. ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி ரொம்ப பல யுகங்களுக்கு கழித்து ஒரு ஸ்டிக்மேன் போட்டிருப்பேன். இது வந்து ஸ்டிக்மேன் ஸ்கூல் எஸ்கேப். இது வந்து ஒரு மொபைல் கேமு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கியிருக்கேன். இந்த கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் லைக் எதுவுமே பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப வந்து லைக் தேவைப்படுது. ஸோ மறந்துடாமல் உங்கள் லைக்கை வந்து மோட்டிவேஷனாக கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் முடிந்த அளவுக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டிக்மேன் ஸ்கூல் எஸ்கேப் குள்ள போகலாம். ஓகே, வித்தியாசமான ஒரு ஸ்டிக்மேன் கேம்ஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேவரேட்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு நல்லவனாக போகலாமா இல்லை கெட்டவனாக போகலாமா? கேஸ் நம்மளும் எவ்வளோ நல்லா தான் நல்லவனாகவே இருக்கிறது, கெட்டவனாக போவோம். கேஸ் கெட்டவன்டா என்ற பேக் எடுத்துகிட்டு வரா. ஏய் இரு, அவங்கள என்ன ஆயுதம் கொண்டு வரலாம்? ரெண்டு இருக்குது, ஒன்று ட்ரில்லிங் மிஷினு, இன்னொன்று வந்து இந்த ஸ்கேட்டர் போர்டில் ராக்கெட்டு. இது கொண்டு போகலாம், ஸ்கேட்டர் போர்டில் ராக்கெட் வச்சுட்டு வரட்டாமே கிளம்புடா. ஏ சவையாக இருக்குங்க, நைஸு நைஸு. ஆ ஓகே. ஏய் ஐயோ, ஏய் யூலூஸ், ஓ ஃபஸ்ட்டு இப்படியா? அடப்பாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ட்ரில்லிங் மிஷின் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மித்த எல்லாம் வந்து ஸ்டார் கேட்குறான். மேபி இது நம்ம அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா, வெரி குட்ரா. அடே கீழேருந்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு போலீஸ் வர போகிறான்னு நினைக்கிறேன். ஏய் என்னங்க, ஏய் யார்ராவே அடப்பாய் லூஸா, அட கடவுளே. அப்போ எப்படி நம்ம பண்ணுறது? ஓ ஸ்டார் வாங்கணும் மாட்டுக்கு, அப்படியா? ஓ ஓகே, நம்ம நல்லவனாக இருப்போம் கைஸ். ஓகே, நம்ம வந்து பேடாக இருந்தால் நம்மளால் முடியல, நம்ம நல்லவனாக நல்ல பையனாக ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். ஓ என்ன கிளாஸ் இப்போது, என்ன கிளாஸ் போகலாம்? மியூசிக்கல் கிளாஸு, ஸ்போர்ட்ஸு, கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், சயின்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சயின்ஸுக்கு போகலாம். சயின்ஸ், ஓகே சயின்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஆ எஸ் ஓகே, சயின்ஸ் லெசன் ஒன். ஆத்தா நான் மட்டும்தான் ஸ்கூலில் இருக்கேனா? மணி பத்தே காலாது. வணக்கம் வணக்கம், குட் மார்னிங். இப்போ வந்து என்ன கேட்குறாரு இவர்? இங்கே வந்து என் பெண்ணு நோட்டு. ஆ நோட்டு, ஆக்சுவலாக இங்கே வந்து எது மேட்சாக வரும் அப்படின்னு கேட்குறப்பல நோட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒன்று வருது, பென்சிலு, பென்னு, மார்க்கரு, அப்போ டெஃபினட்டாக நோட்டு தான். ஓகே நோட், கரெக்டா தப்பா? யோசிக்கிறாரு, நம்மளும் யோசிக்கிறோம். ரைட்டு, ஆஹா கனவு காண்றோம். ஓகே முடிஞ்சிச்சுக்கா. அப்போ இந்த இந்த கிளாஸில் நம்ம சொதப்பிட்டோம், ஒன்றும் தேரில. அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரிலேயாவது நம்ம ஏதாவது பண்ண முடியாத பார்ப்போம். ஐயா இடையா கெமிஸ்ட்ரி ஐயா, அடிக்க என்னையா பண்ணுறீங்க? ஓய்யோ ரியலான ஃபார்ம்லெட் என்னது, இந்த கலர் கொண்டு வரணுமா? ஓகே டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொண்டு வரணும், எதை போட்டால் வரும். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவும் இந்த க்ரீனும் போட்டால் மேபி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட்டு போட்டால் அது வேறமே ஆகிடும். ஸோ இந்த கலரில் ஒன்று, ஓகேவா, ப்ளூ கலரில் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் பச்சை கலரில் ஒன்று மேபி வரும்னு நினைக்கிறேன். இதுலேயாவது நான் பாஸ் ஆகிறேன்னா பாஸ் ஆகிடும், பாஸ் ஆகிடும். சயின்ஸில் எஸ் வந்துருச்சு வந்துருச்சு. ரைஸ் இப்போ வந்து பிங்க் கலரா, இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இது போடலாம், ப்ளூ போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ரெட்டு போடலாம். ஏன்னா அது ரெட்டிஷ் பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷான ஒரு கலர்லேருந்து தான் வரும். ஸோ மதர் கலர் வந்து ரெட்டு தான் பர்பிளுக்கு. ஆ எஸ் ஹா, வேறு லெவலி வேறு லெவலி. இப்போ எல்லோ கலரா, எல்லோ கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், க்ரீனும் ரெட்டும் போட்டால் எல்லோ வருங்க. எப்படி நம்மளாம் யார் இப்போ பாருங்கள், ரெட்டு போட்டலாம், ரெட்டு போட்டால் வரணும், ரெட்டு ப்ளீஸ் எல்லோ வந்துரு. ஆ எல்லோ வந்துருச்சுங்க, நைஸ். ஏய் பரவாயில்லப்பா, நல்லா கெமிஸ்ட்ரி பண்ணுறிய. ஏ சூப்பருங்க, கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க்கா நான்? என்னையா ராங் போடுறீங்க? ஓ நல்ல வேலை, மூணு ஸ்டார் கைஸ், மூணு ஸ்டார். இப்போ வாடா சயின்ஸ் கிளாஸுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பேன், அதனால தான் இங்கே மேபி இங்கே கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுறேன்னு தெரில. சீரியஸாக நான் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பேன் நான். ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே மான் கொம்பு, மான் கொம்பு காலமாடு இருக்குது. அப்போ கொம்பு வச்ச மிருகங்கள் எது? இது கரெக்டா? ஆ ஓகே கரெக்டு, எல்லாமே ஃப்ளையிங்கு. அப்போ ஃப்ளையிங்னா ஹெலிகாப்டர். ஓகே அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு, செஸ்ஸில் இருக்கிற ஒரே காயின்ஸ் வந்து ஹார்ஸு. ஆ எஸ் தம்பி நல்லா பண்ணுறீங்களே, வெரி குட். ஓகே என்னையா பாஸா? என்ன ராங் போடுறீங்க? ஏன்டா ஓ கம்ப்ளீட்டட்னு போடுறாங்களா? ரைட் ரைட், நான் கூட ராங்கு நினச்சேன். அடுத்து மியூசிக் கிளாஸ் போவோம் கைஸ், வாங்க கைஸ் போவோம், வாங்க நண்பர்கள் மியூசிக் கிளாஸுக்கு போவோம், ஜாலியாக இருக்க போகுது. ஓகே பாட்டு அடி அடிப்பொலி. ஐயா ஐயா பாடாதீங்க ப்ளீஸ், தலைவலிக்குது. ஓ பியானோ வசிக்கிறேன்னா, நாரடி தான் வருவா. இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், டங் ஓ இங்கே டங் டேங் 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 டேங். ஓ ப்ளே பண்ணவா? ஓ ஓய்யோ நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? டைங் டைங் ஐயா ஐயோ
திட்டுறாரு. ஐயா ஐயா கவனிக்கலையா, ஐயா ஐயா இருங்கய்யா, நான் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நான் ஒரு ஒரு அடிக்க யோ இரியா அடிக்காதையா கைஸ் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஒரு ஸ்டார் தான் கைஸ் கிடச்சிருக்கு. ஓ மை காட், மியூசிக்கல் கிளாஸில் ஒரு ஸ்டார் விடமாட்டான்டா. இசையிலேயே நான் ஒரு கால் தடத்தை பதிப்பேன்டா யாருக்கிட்ட. இருங்க கைஸ், நம்ம மியூசிக்கல் கிளாஸில் ஒழுங்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்குறோம். ஓகேவா? ஸோ என்ன கீபோர்டுன்னு நம்ம நோட் பண்ணுவோம். இருங்க வரேன், ப்ளே பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு இது 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 இது. ஓகே, ஓரளவுக்கு இருங்க வரேன். இது இது இது, அதுக்கப்புறம் மறுபடியும் இது, அதுக்கப்புறம் இது. ஓகே, ஞாபகம் வந்துச்சு கைஸ். ஆரம்பமா? ஃபஸ்ட்டு இது இது இது, மறுபடியும் இது, ஐயோ இது இது, ஐயா கரெக்டாயா? ஏய் கரெக்டா, ஃப்ளூக்கில் அடித்தேன். இது சத்தியம் ஃப்ளூக்கில் தாங்க அடித்தேன். அடா கடவுளே, என்னங்க ஈஸ், ஓ மை காட், என்ன எல்லாத்துலேயும் நல்ல கிரேட் வாங்கினேன். 3 ஸ்டார் வாங்கிட்டேன்னா இப்போ வாங்க, இதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம். ஓகே, லாஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பிடி பீரியடு. ஸோ மாஸ்க் கட்டு இல்லை மிரட்டி விட்ருவோம். ஆ ஓகே ஐயா, வணக்கம் ஐயா, முடி வெட்டலையான்னு கேட்காம இருக்காரு. அதுக்கு ஓகே, பேஸ்கெட் பால் கரெக்டாக போகணுமா? க்ரீன் கலர் வந்தோடனே இப்போ பாருங்கள், வரட்டா வரட்டா மாமே. ட்ரு ஓயோ ஓயோ சாரி ஐயா, ஐயா ஐயா சரி ஐயா ஐயா ஐயா, ஒரு சான்ஸ் கொடுக்கையா ஐயா. என்னையா மறுபடி போவோங்க, இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ கூட டேரக்டரே நம்ம பார்க்கலாம், பட் இருந்தாலும் இருங்க வரேன், இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம், முடிச்சுப்போம் கைஸ். இதுலேயும் நான் 3 ஸ்டார் வாங்காமல் விடமாட்டேன் விடமாட்டேன், கன்ஃபார்ம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்துருது, அதனால் ஈஸியாக போட்டுடுறேன். அதுக்கப்புறம் போக போக ஸ்பீடு. ஆ இப்போ பாரு, இந்த கடைசின்னு நினைக்கிறேன். ஐயோ இதில் எப்படா நான் போடுவேன், இந்த வேகத்துக்கு போகுது. ஐயோ எனக்கு வேறு டைம் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும், பாஸ் பண்ணி போட்டுக்கலாம். இருங்க வரேன், போடு சென்ட்ரு வேற லெவலுங்க. யாருங்க நீ வா இப்படின்னு பார்க்குறான். டேய் டேய் நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமாடா ஸ்போர்ட்ஸு. ஆ நைஸுங்க, எல்லாத்துலேயுமே நல்ல கிரேட் வாங்கியாச்சு, நல்ல ஸ்டார் வாங்கியாச்சு. இப்போ நமக்கு டேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ இங்கே போய் பார்ப்போம். டேரக்டர்னால் மேபி பிரின்ஸிபலாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேரக்டரா? எந்த படத்தோட டேரக்டர் ஐயா? எந்த படத்து? ஓகே, நல்ல கிரேட் வாங்கியிருக்கேன், ஆனால் பிரின்ஸிபலே கூப்பிட்றாரு. நீ ஒரு நல்ல நல்ல ஒரு மகனாக வந்திருக்கேன் இந்தா. ஓகே நம்ம கொடுக்குறோம். ஓகே லெசன் 1 எவ்வளோ? ஆ எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கான். என்ன இவன் இப்படி படிக்கிறான், இவன் இங்கே படிக்கக்கூடாது, இப்படி நமக்கு ஸ்கூலில் படித்தாலும் நமக்கு தானே கெட்ட பேர், ஃபீஸ் வாங்க முடியாதே. ஆஹா இவன் என்ன எல்லாத்துலேயும் நல்லதாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறாரு. ஐயா என்னையா பண்ண போகிறீங்க, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருக்குது. ஓ மை காட் மகனே, நீ இங்கே படிக்க வேண்டியவனே இல்லை, நீ வெளியே போ, டிகிரி வாங்கியாச்சு. ஏ இப்படியா நல்ல வழியில் படித்து வெளியே போகிறது கைஸ். ஓகேவா? நைஸு, நல்லா பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஃப்ரீ. ஏ செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து எஸ்கேப் ஆனோம். ஓகேங்களா? எல்லா பாடத்தையும் ஒழுங்காக ப்ராப்பராக படித்து எஸ்கேப் போனோம். இப்போ நம்ம வந்து தில்லுமுள்ளு வேலை பண்ணி திருட்டுத்தனமாக எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம்னு பார்க்குறேன். இப்போ நம்மகிட்ட 12 ஸ்டார்ஸ் இருக்கிறனால நம்மளால் இப்போ வந்து இதெல்லாம் எடுக்க முடியும், நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? என் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஸ்டார் 6 ஸ்டார் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன எடுக்கலாம், கீஸ் டெஃபினட்டாக இல்லை. இது என்ன பட்டன் தெரில, லேடரை போட்டு நான் எங்கடா ஏறும், மேலே ஏறலாமோ ஒருவேளை. எனக்கு தெரிஞ்சு இதை எடுக்கலாம். ஓகே நான் 4 ஸ்டார் கொடுத்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். டே என்னடா பர்ச்சேஸ்லாம் பண்ண சொல்கிறீங்க? ஓகே லேடர் எடுத்துகிட்டு நான் எங்கே போக போகிறேன்னு தெரிலையே. டேய் மாட்டி கீட்டி. ஆ ஓகே வென்ட் இருக்குது. ஆ நைஸு, கரெக்டான ஒரு எஸ்கேப். ஐயோயோ போச்சு. ஐயோயோ இப்போ எப்படி கேட்குறேன்னா, என்னடா அது ஸ்கெலட்டன் அங்கே இருக்குது, இப்போ கீழே போகலாமா? கீழே போனால் டெஃபினட்டாக அந்த இதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த இதில் போவோம், இதுவும் வரக்கூடாது. வேண்டிப்போம் கைஸ், வேண்டிப்போம் எடுப்போம். என்னடா டைனோசர்லாம் கிடக்குது. ஓகே இது எங்கே வரப்போகுது, பிரின்ஸிபல் ரூமாவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, கீழே போகலாமா இல்லை மறுபடியும் இங்கே போகலாமா? டெக்னிக்காக கீழே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இது எப்படி போகணும், சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த டென்ட்டில் என்ன இருக்குன்னு தெரில, ப்ளீஸ் எதுவும் இருந்துடாத. வெளியே போகிறதுக்கானவே வெளியே போகிற வழி. ஓ ஓகே இப்போ வந்து லேடரா இல்லை பாக்ஸா? லேடரை எடுப்போம், இதுக்கு பாக்ஸ் போட்டு. ஆ ஓகே பாக்ஸில் போய் குதிச்சு விசப்பறிச்சியாய் ஏதாவது ஆகிடுச்சு. ஏ போச்சு அடப்பா. ஆ நோ ஒய் கைஸ், ஒய் 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 தாதா ஒய். ஓகே மறுபடியும் லேடரே ட்ரை பண்ணுவோமா? ஓகே ஆமாங்க கைஸ், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா அதில் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் தோணுது. இருக்கு நம்ம மூளை கசக்கி பிழிஞ்சு வேலை பார்ப்போம். ஓகே இதில் வந்துடுறேன், அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம். இருங்க வர, ஒருவேளை பாக்ஸில் இருங்க வர ட்ரை பண்ணலாம். ஸோ பாக்ஸில் மேபி நம்ம எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறேன், பட் ஆனால் பாக்ஸில் போட்டால் சதுரினோட ரொம்ப கீழே இருக்காது. ஓகே இப்போ இந்த கிளிக் பண்ணோம், ரைட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். ஆ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, கொஞ்சம் பயமாத்தாக இருக்குது, கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். ஓகே இங்கே வந்துட்டேன்னா இங்கே வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். டேய் இதில் என்னடா இருக்குது, ஓ ஓகே கயிறு இருக்குது, இந்த இது பேரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்குது, கயிறை போட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே போயிடலாம் கைஸ். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வச்சு நான் என்ன பறந்தா போக முடியும்? ஏ கயிறு அந்திராதரா, அந்திராதா அந்திராதா நினச்சேன்டா நினச்சேன்டா.
நினச்சா கை ரந்துருன்னு சொல்லிட்டு. ஐயோ சரி ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்தே கண்டினியூ ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே பறந்தாச்சு, ஏ வந்துட்டேன் சேஃபு. ஆஹா சூப்பருங்க, அவ்வளோதானா? ஓகே இது வழியாகவும் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். லேடரை போட்டு பக்காவாக எஸ்கேப் ஆகிட்டோம். மற்ற டூல்ஸ் வச்சு எஸ்கேப் ஆக முடியுமான்னு பார்க்கலாம், இருங்க வரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு லேடர் ஈஸியாக இருந்துச்சு. இதில் எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கு? ஓகே மறுபடியும் கெட்ட போய் நான் மாறுவோம். ஓகே அப்போ 8 ஸ்டார் இருக்கா? இருங்க வரேங்க. 8 ஸ்டாருக்கு வந்து இதுக்கு ஒரு 6 ஸ்டார் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே நம்ம எல்லாத்துலேயும் 3 ஸ்டார் எடுத்திருந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ கீ வெளியாக போட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். ஏய் நல்லா பண்ணியிருக்கான்ப்பா இந்த கேம். இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது. ஸ்டிக்மேன் எஸ்கேப் 3 இருக்குது, இது 2 இது. ஸோ எந்த டோர் போகலாம்? ஓகே எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட். இங்கி பிங்கி பாக்கி போடுவோம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் அ டாங்கி, இங்கி டை ஃபாதர் டை, இங்கி பிங்கி பாங்கி சென்ட்ரு எக்ஸிட்டுன்னு போட்டிருக்கான். டெஃபினட்டாக அதான், ஏன்னா நம்ம ரொம்ப அறிவாளித்தனமெல்லாம் யோசிக்க வேணாம். ஐயோ ஏதோ வெளியே, ஐயோ அட பாய்களா, எமர்ஜென்சி எக்ஸிட்டாக இருக்குமோ ஒருவேளை. ஓகே வெயிட்டிங், மேபி செகண்ட் லெஃப்ட் டோர் வரும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், கீ எடுத்துக்கலாம். லெஃப்ட் டோராக தான் கைஸ் இருக்கும், டெஃபினட்டாக லெஃப்ட் டோர் தான். இருங்க வரேன் வரேன் வரேன். ஏன்னா ரைட் சைடு பாசிட்டிவ், ஸோ ஆல்வேஸ். ஏன்னா இந்த டோர் தான் தனியாக இருக்குது, ஏன்னா இந்த டோர் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு. மேபி இந்த டோரும் எல்லாம் ஜாயிண்ட்டாக இருக்குங்களா. லெஃப்ட் டோர் தான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட். எங்கே வரப்போகுதுன்னு தெரிலையே, பார்ப்போம் எங்கே வருது. ஓகே ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகுது. ஓ லிஃப்ட்டு, அடிபொலி அடிபொலி கைஸ் அடிபொலி. ஓகே லிஃப்ட்டு லிஃப்ட்டு தான் போயாகணும்னு நினைக்கிறேன். என்னடா போக முடியல இப்போடா. ஓ இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இது என்னது மேப்பில் பார்க்குறேன்னா என்ன இது? ஓ கனெக்ஷன் கொடுக்கணுமா? இருங்க வர வர. இதில் வந்து எனக்கு டேஞ்சர் வேற போட்டுக்கிறானே. ஏ நோ 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 நோ, வா வந்துருச்சுங்க. என்னங்க பண்ணேன் நான், ஃப்ளூக்கில் போட்டேனா? ஓகே மேலே டாப் ஃப்ளோர் வந்துட்டேன் போடு. என்ன எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன். ஓகே இப்போ எதில் போ, கிளைடரா இல்லை வந்து இந்த ஹூக்கா இல்லை கயிறா? ஹூக்கில் போகிறத விட எனக்கு கிளைடரில் போகிறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா கயிறு அந்துடும், ஏன்னா அந்த கயிறை பார்த்தாலே லேட்டாக அது மாதிரி துரு பிடிச்சிருக்கு. நம்ம கிளைடரில் போயிடலாம், அப்படியே ஸ்மூத்தாக லேண்டிங் பண்ணி பார்ப்போம். முத்தாவா ஏ போடு கா. ஐயோ ஓ இந்த காரணமாக வெயிட்டிங் பண்ணுதா, அடைச்சேன். ஏன்னா இங்கே அப்படியே கீழே லேண்டிங் ஆக வேண்டியதானடா, எண்டு ஒரு வழியாக மொட்டை மாடி வந்தாச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே. ஏன்னா இது வந்து ஐயோ கை இது இரும்பு கயிறு தீ பிடிச்சிக்குமோ? ஆ ஓகே 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 ஓகே. ஐயோ ஓ கரெக்டான டைமில் வேறு அழுத்தணுமா? அடே இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களாடா. இப்போயாவது அதை கரெக்டாக ஹுக்கை கிளிக் பண்ணுங்க. இருங்க வரேன், இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரம்பம் இருக்க அவன் எப்போ காட்டணும் அப்போ நான் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். இருங்க வரேன், கட்டுறானா? ஏய் போடு காரு. ஓகே ஐயோ இதில் கூட ஒரு ட்விஸ்ட்டாவோ, அந்த பாக்ஸில் குதிக்கணுமா? அடப்பா காரு கரெக்டாக வரட்டாவே ட்ரு அப்படி எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. அடம் போடாடி, எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? ஏண்டா தப்பிக்கிறதுன்னு வந்தாலே இப்படி 1008 சோதனை வருது. என்ன கைஸ் பண்ணுறது? ஓகே இந்த வாட்டி மேலே வந்துடலாம். ஸோ அகைன் டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஸோ லிஃப்ட்டுக்கு வந்துடுவோம். லிஃப்ட் ரூமே இங்கே வந்துட்டு இங்கே ஒயிட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணணும். ஓகே மாற்றி கீத்தி கனெக்ட் பண்ணி ஷாக் அடித்து செத்துற போகிறோம். அப்படியே மாற்றி கீத்தி கனெக்ட் பண்ணுறதா? இருங்க வர, அந்த ஒயிட் கலர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுன்னா அது அப்படியே ஃபயர் ஆகி கனெக்ட் ஆகிடும். ரைட்டு லிஃப்ட் வந்துருச்சா? இப்போ வந்து அந்த பாக்ஸில் குதிக்கு. நான் கூட நினச்சேன் எதுக்கு நமக்காக கார் வெயிட் பண்ணுதுன்னு பார்த்தா அவன் நினைக்கிறான் நீ யாரா கோமாளி காரில் வர போடாங்கிட்ட வண்டி நம்ம கார் எடுத்துட்டான். இருங்க வர, இப்போ அந்த பாக்ஸில் குதிக்கணும். கேஸ் அதுவும் டைமிங்கில் வேறு கிளிக் பண்ணுமா? அதான் கஷ்டமாக இருக்குது. ஆ ஓகே இங்கேடா இங்கேடா, அங்கே குச்சிரு குச்சிரு. ஆ போடா நல்ல வேலைங்க. ஓகே இப்போ ஐ மீன் இப்போ ஃப்ரீ போடு. நைஸ் நைஸ் நைஸ். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இது என்னது இது இப்போ வந்து கெட்டவனாக மாறணும். ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம், கெட்டவனாக போகலாம். ஐ மீன் நல்லவனா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ கடைசியாக அந்த 2 ஸ்டார் தான் இருக்குது. போ நோட்டை அவன் மேலே எரிஞ்சிட்டான். ஓகே கடைசியாக இந்த பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதான் லாஸ்ட்டு. ஓகே ப்ரெஸ் பண்ண என்னாவது? ஊ போர்ட்டல். ஐய செமையாக இருக்குங்க. இப்போ எங்கே போகிறேன்னு தெரிலையே. ஆடா பாய் ஸ்பேஸு. ஆஹா இப்போ என்ன பண்ணுறது? சேட்டலைட்டு ஏ இதுக்கு இது இது சும்மா வச்சுருக்கான் போலங்க, ஜஸ்ட்டு சும்மா கிளிக் பண்ணுற மாதிரி. ஓகே மித்தபடி நம்ம எல்லா ஆப்ஷனுமே முடிச்சிட்டோம். ட்ரில்லிங் மிஷின்னா ஏ ட்ரில்லிங் மிஷின் முடிக்கலைங்க. இருங்க வரேன் வரேன் வரேன்.
ட்ரில்லிங் மிஷின் முடித்தேன். ஆமாம், அது பண்ணால் தான் இதாகிட்டோம்ல. கரெக்ட், ஓகே. பட் நல்லா இருந்துச்சு, நம்ம உண்மையாகவே எல்லாமே முடிச்சிட்டோம், இஸ் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டு ஸ்டார் வாங்கிட்டோம், எல்லா எஸ்கேப்பும் பண்ணிட்டோம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இந்த கேமு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமோட தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது, வெயின்னா சொல்லுங்கள். இந்த ஸ்டிக்மேன் 3 வேணால் போடலாம், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ல, இந்த கேம்ல பிடிச்சதா வந்துடுறாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் சார்.